முக்கியமான ஒரு டிஜிட்டல் ஒர்க்கரை பற்றி பேச போகிறேன். நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த மாதிரி சைல்டு லேபர்லாம் தடை பண்ணணும், குழந்தைகள்லாம் வந்து வேலைக்கு வரக்கூடாது, அவங்களாம் படிக்க போகணும் அப்படிங்கிறலாம் நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வேலை பார்க்கும்போது நின்றுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கால் வலிக்கும், அதுக்கு பிறகு போது ஒரு குடோன் அடைச்சி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது, ஊர்லேருந்து கூட்டு வந்துருவாங்க அப்படிலாம் சொல்லி படங்கள்லாம் வந்தது. அதனால டார்க் ரூம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த 2021 2020 பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் பாய்ஸ், அதாவது டெலிவரி பாய்ஸ், டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களை பற்றி தான் பேச போகிறோம். அவங்களுடைய டார்க் லைஃப்பை பற்றி தான் பார்க்கணும். அதை நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கையில் ஒரு சிஇஓட பேட்டி பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக, ரொம்ப வந்து ஒரு ரொம்ப டார்க் ஷேடாக இருந்தது. அதை பற்றி தான் நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். அது யார் அப்படின்னா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, யூபரீட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபுட் ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஆப்லேருந்து டெலிவரி பண்ண வரக்கூட பாய்ஸை பற்றி தான். நமக்கு என்ன தெரியும், நம்ம ஒரு ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணால் இந்த பசங்க போய் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படி தான் தெரியும் இல்லையா. இதில் உள்ள என்ன நடக்குது, ப்ரெஷர் நடக்குது, என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க, என்ன அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையா, அதுக்கு என்னென்ன சேலஞ்ச் அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ன ஃபஸ்ட்டு இது ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, கிராஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்பு, இதுனா பிக் பஸார் மாதிரி ஒரு பிக் பாஸ்கெட் மாதிரி ஒரு அப்ளிகேஷன், அது கிராசெட்லாம் நீங்கள் வந்து வாங்கலாம். அதனுடைய சிஇஓ வந்துட்டு ஒரு கஸ்டமருடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து 13 மினிட்ஸில் வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சு, நன்றி, கன்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா, ஓ 13 நிமிஷத்தில் அவங்க வந்துச்சா, அது 10 நிமிஷத்தில் வந்திருக்கணுமே உங்களுக்கு, அதான் என்ன டார்கெட் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, அவர் வந்து அந்த ப்ரெஷரை வந்து டெலிவரி பாயில் போடுறாரு. ஏன் வந்து 10 நிமிடத்தில் நம்மளால் வந்து டெலிவரி பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் வந்து அந்த டெலிவரி பாய்ஸ்க்கு வருது. சரி, இந்த ப்ரெஷர் வந்துட்டு டெலிவரி பாய் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் இந்த சிட்டிக்குள்ளே, அவங்க ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு இடத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் ட்ரைவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வருவாங்க, நோ என்ட்ரிக்குள்ளாக வருவாங்க, அப்புறம் ரேஷ் டிரைவிங் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த டைமை மீட் பண்ணுறதுக்காக. இந்த டைமை மீட் பண்ணுறத பற்றி இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டைரக்ஷனை சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வசதி தான் அந்த ஆப்பில் வந்து கொடுக்கப்பட்டது. இதை எப்படி இவங்க பிஸ்னஸ் ஆகிட்டாங்க பாருங்களேன், எங்கேயோ ஒருத்தன் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து அப்படி அமைக்கி ஆர்டர் பண்ணுவான், அந்த ரிசீவ் பண்ணுறவங்க வந்துட்டு அது வழக்கம் போல் வந்து கிச்சன்லேருந்து எடுத்து கொடுப்பான் அவ்வளோதான். ஆனால் இதுக்கு நடுவில் இதை எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த பசங்களுக்கு இவங்க போடுற ப்ரெஷரை பார்த்திங்கன்னா பயங்கரமாக, 10 நிமிடத்தில் வரணும், 12 நிமிடத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரெஷர். இந்த ப்ரெஷரால் என்ன செய்கிறாங்கன்னா, ரேஷ் டிரைவிங், ரூல்ஸை பிரேக் பண்ணுறது, உயிரை பணையம் வைத்து வந்து அவங்க உள்ளே ஃபுல்லாக கண்டினியூஸாக வர்றாங்க. ஸோ இதுதான் வந்து அதில் வந்து முக்கியமான ஒரு பாட்டு. சரி ஓகே, இப்படிலாம் வர்றாங்களே, அவங்களுடைய இன்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 12 ஆர்டர் பண்ணாங்கன்னா, 12 டெலிவரி பண்ணாங்கன்னா 200 ரூபாய் கிடைக்கப்படுது. அந்த 12 ஆர்டருக்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே மட்டும்தான் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. சரி, இந்த இன்சென்டிவ் எவ்வளோ வரும், இந்த 12 ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே விசாரித்து பார்த்தோம்னா, அதில் ஃபிக்ஸட் வேரியபிள்னு வச்சுக்கிறாங்க இல்லையா. அந்த ஃபிக்ஸட் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு வெரி ஸ்மால் அமௌண்ட்டு சொல்கிறாங்க. வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஃபிக்ஸடுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருள் தான். அந்த ஒரு பையன் வந்து இன்டர்வியூ சொல்லியிருப்பான், என்னுடைய ஃபிக்ஸட் அமௌண்ட் வச்சு என்னுடைய உள்ளாடை கூட வாங்க முடியாது, ஒரு அண்டர்வேர் கூட வாங்க முடியாது, ஸோ நான் இன்சென்டிவ்காக நான் வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர் மல்க பேசினாங்க. சரி ஓகே, அப்போ இதெல்லாம் செய்யறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம்னா, இந்த எம்ப்ளாயீஸ் போய் நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணி உள்ளே கேட்டோம்னா, அவங்களுக்கு பிஎஃப் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது. இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் தான் வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். உயிரை பணையும் வைத்து மழை வெயில் இரவு நேரங்கள் எங்கேனாலும் என்ன டைமில் கொடுத்தனா கூட வருவாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. இதை நினைக்கும் போது ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. சரி ஓகே, இது எப்படி இருந்ததுன்னா, 2018 ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப் மூலம், இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆப், டிஜிட்டல் டெலிவரி இருக்கு இல்லையா, இதில் வந்து 2018 கிட்டத்தட்ட 1.5 crore பீப்புள் வந்து அக்காமடேட் பண்ணியிருக்காங்க அவங்கள எல்லா, அதாவது எப்படின்னா வந்தது போனது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 crore. பட் அதனுடைய ட்ரெண்ட் இப்போ பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அனதர் 8 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 4 to 5 times வந்து இது இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ பேர் வந்துட்டு இவ்வளோ பெனிஃபிட்ஸே இல்லாத ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறி. ஸோ வேலையில்லா திண்டாட்டம், வேலையிலே நிறைய பேர் நினச்சாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்தியா வளருது எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து குமியிறாங்க, ஏகப்பட்ட வேலை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, இதனுடைய பெனிஃபிட் இருக்குது, பெனிஃபிட்டே இல்லை அப்படின்னா, அவங்க சொல்கிற சேலஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. ஒன்று
என்ன சொல்லிட்டோம், இதனால் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அன்ஸ்டேபிள் சேலரி இருக்குது, அதனால் வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல, பிளான் பண்ணவே முடியல லைஃபை. அது ஒன்று. அடுத்து வந்து ஹெல்த் இஷ்யூ. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகிறவங்க என்ன, நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் வர்றது, அப்புறம் வந்து மென்டலி ப்ரெஷரைஸ்ட் ஆகிடுது, இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னா இந்த ஃபிக்ஸடு சேலரி அந்த வேரியபிள் பேக்கும்போது நல்லா நீங்கள் பார்க்கணும். 12 ஆர்டர் பண்ணிங்கன்னா 200 ரூபா கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 22 ஆர்டர் பண்ணாங்கன்னா 800 ரூபீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். ஓகே, 20 ஆர்டருக்கு மினிமம் வந்து ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் டைம் எவ்வளோ பாருங்கள், கிட்டத்தட்ட 13-15 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அது இன்னொருத்தர் ஒன்று சொல்லியிருந்தார், 15 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள ரெஸ்ட்டும் பாத்ரூம் கூட போக மாட்டாங்களாம் அந்த டெலிவரி டைமை போய் மீட் பண்ணுறதுக்காக. அதனால் அதில் வழி வரக்கூடிய ஏகப்பட்ட மெடிக்கல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. இதை தாண்டி அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் ஹாப்பி, கஸ்டமர் ஸ்மைலி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ஃபீட்பேக். ஸோ அதற்காக வந்து அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெஞ்சுவாங்க எவ்வளோ டைமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெலிவரி கொடுத்துட்டு சார் நீங்கள் ஃபீட்பேக் போட்டுருங்க, ஹாப்பி ஃபேஸ் கொடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. எல்லாமே அவங்களுக்கு கவுண்டிங். அதுக்கு அதை தாண்டி என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து பெங்களூர் நடந்திருக்கும், ஹாப்பி கஸ்டமர் பேட் கஸ்டமர் நடந்துருப்பாங்க இல்லையா, ஆங்கிரி கஸ்டமர், இது எல்லா பிஸ்னஸ்லேயும் இருப்பாங்க. அந்த பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டெலிவரி பண்ண போயேன் லேட்டாக கொஞ்சம் போயிட்டான், உடனே அந்த வீட்டில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, ஆர்டர் பண்ணவங்க அதை உடனே கேன்சல் பண்ணி காசை திரும்ப கேட்டாங்க. அந்த டிஸ்கஷன் கைகலப்பாகி அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு. இதில் நிறைய மன அழுத்தங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது. ஒரு காசை கொடுத்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டங்கிறதுக்காக கஸ்டமர் வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு தன்னுடைய அடிமை மாதிரி அவனை பார்க்குவது, அவன் வந்து இந்த ப்ரெஷரில் இந்த 10 நிமிடம் 15 நிமிடம் 8 நிமிடம் டைமில் எஸ்எல்ஏ மீட் பண்ணுறதுக்காக ஓடி வரும்போது அவனுக்கு இருக்கிற ப்ரெஷர், இதை ரெண்டு பேருமே மீட் பண்ணவே முடியாமல் ரெண்டு பேரும் பர்ஸ்ட் ஆகிறாங்க. ஸோ இதனால் நாட்டில் பல பிரச்சனைகள் இந்த டெலிவரி பாய்ஸ்னாலையும் அந்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கஸ்டமராலையும். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இது ஒரு பெரிய டார்க் லைஃப், அந்த ஆப் டெலிவரி பாய்ஸோடைய வாழ்க்கை ரொம்ப டார்க்காக இருக்குது. பட் நிறைய பேருக்கு இது தெரிகிறதே கிடையாது. தயவுசெய்து என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா இந்த வீடியோ மூலம் அந்த மாதிரி வர்ற பயங்களை பசங்களை படித்தவங்க, அவங்க யாரும் படிக்காதவங்களாம் கிடையாது, தன்னுடைய பிழைப்புக்காக இந்த வேலையை செய்கிறாங்க, அவங்க நல்லா ட்ரீட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுங்க, சீட் போ அப்படின்லாம் பேசிடாதீங்க, இங்கே வாங்கி வச்சுட்டு போன்னு சொல்லிடாதீங்க. அது வந்து அவங்களை மட்டுமே வந்து நம்ம உதாசீனப்படுத்துறது கிடையாது, அவன் பெற்ற கல்வி, அவனுடைய இயலாமை, இது எல்லாத்தையுமே நம்ம உதாசீனப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். தயவுசெய்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், பி எ ஹாப்பி கஸ்டமர். அவங்க அவ்வளோ ப்ரெஷரில், அவ்வளோ பெரிய டிராஃபிக்கில், இவ்வளோ விஷயங்களை பணையம் வைத்து வராங்க, இந்த வரும்போது இந்த இன்சென்டிவ்லாம் ரொம்ப 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 கம்மியான ஒரு பணத்துக்காக இன்சென்டிவ்க்காக தான் ஓடி வராங்க. அவங்களை ஹாப்பியாக வச்சுங்க. அது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம செய்ய முடியும். இந்த உலகம் எவால்வ் ஆகிக்கிட்டே போகுது. இன்னும் இந்த டிஜிட்டல் உலகம் வந்து என்னென்ன புது புது பிஸ்னஸ் மாடல்ஸ்லாம் கொண்டு வரும் நமக்கு தெரியாது. பட் ஆனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறது தான் என்னுடைய இந்த ரெக்வஸ்ட். இந்த வீடியோவின் மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னா அந்த பாய்ஸ், டெலிவரி பாய்ஸ், டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.